படம் வேற மாதிரி இருக்குண்ணா, சூப்பர்பா இருக்குண்ணா. ஸ்கிரீன் பிளே வேற லெவல். மாரி செல்வராஜ் தரமா பண்ணிட்டாரு. அடுத்த படம் தளபதி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா, சூப்பரா இருக்கும். சரிண்ணா, சம மரணா அந்த தனுஷ் ஃபர்ஸ்ட் படம் இல்ல எல்லாமே இட்டு. ஆனா எனக்கு புச்ச படத்துல இதானே வேற லெவல். நான் பரணும் இல்ல நல்லா இருந்த சூப்பரா பண்ணிருந்த செம்மையா இருக்கு படம். வெறித்தனம் ப்ரோ, நீ போய் பாத்துட்டு சொல்லு ப்ரோ. நீனு நான் பாத்துட்டு வந்துக்கிறேன் ப்ரோ. ஒரு மாதிரி உட்காந்துக்கிறேன் ப்ரோ. படம் அப்படி பாத்துன்னு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். வேற லெவல். மாரி செல்வராஜுக்காக வேற லெவல் படம். வார்த்தை இல்லைங்க சொல்றதுக்கு. இட்ஸ் வெரி எமோஷனல். பயங்கரமா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓபனிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. தலைவர் என்ட்ரியும் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ஆஸ்கர் கிடைக்கும். தலைவர் எடுக்கிற படம் எல்லாமே ஆஸ்கர் தான். தியேட்டர்ல பாருங்க. அசம் ப்ரோ. தனுஷ் எப்பயுமே தலைவர் சூப்பர். தலைவர் ஆட்டிக்கு சூப்பர்ண்ணா. வேற லெவல். வேற லெவல். வேற லெவல். படம் பயங்கரமா இருக்கு. தரமான சம்பவம். நல்லா இருக்குண்ணா. அது பஸ்ஸுக்காக போராடுறாங்க ப்ரோ. ஒரு கிராமத்துக்கு பஸ்ஸுக்கு. ஆமா, பஸ் வரதுக்காக போராடுறாங்க. நீங்க நிமிந்து பார்த்தாதான் நம்ம அடிப்போம். நிமிந்து பாக்குறதா உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க நிமிந்து பாப்போம் அப்படின்ட்டு தனுஷ் பயங்கரமா சொல்லியிருக்காரு. படம் தரமா இருக்கு. சரியான படம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீன் அழுதுட்டானா. நான் பக்கா தனுஷ் ஃபேன். ஆனா தனுஷ் ஃபேன் இல்லாம நான் சொல்றேன், இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் கண்டிப்பா. வந்து அசுரன் தாண்டி ஒரு சிவசாமியை தாண்டி வேற என்ன பண்ண முடியும் தனுஷால அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த படம் ஐயோ கர்ணன் கலக்கிட்டாரு. கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு நேஷனல் அவார்டு ஷோரா கிடைக்கும் இந்த படத்துக்கு. அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு அவார்டு இந்த படத்துக்கு வேணும். ஆஸ்கார் அண்ட் கோல்டன் குளோப் அவளுக்கு வந்து பாருங்க, ஒருத்தர் காலெல்லாம் உழுவுறாரு. மாரி செல்வராஜ் வந்து ஒரு அசெட் இந்த படத்துல. ஒரு மண்புழுவுல இருந்து ஒரு யானை வரைக்கும் நடிக்க வச்சிருக்காரு. அந்த படத்துல கருப்பியை மட்டும் நடிக்க வச்சிருந்தாரு. இந்த படத்துல வந்து எல்லா அந்த படம் வந்து நம்ம வேர்ல்டு வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், ஃபார் எவ்ரி திங், எல்லாருக்குமே வந்து இந்த உலகம் வந்து அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மண்புழுவுலேருந்து ஒரு யானை வரைக்கும் படத்தில் அவ்வளோ அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட் எல்லாரும் எல்லாமே இருக்குது. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை இவ்வளோ சூப்பராக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ மாசாவும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தான் பண்ண முடியும். வெட்டு அந்தமாரி வெட்டு, ஒவ்வொரு வெட்டும் பிஜிஎம்லாம் வேற லெவலு. ஒரு துளி கண்ணு அசைய மாட்டேன் அவ்வளவுதான். அந்த போல அழுவீங்க தல. யாரு வந்தாலும் ஐயோ வேற லெவல். கண்டா வர சொல்லுங்க வாப்பு நீங்க. அந்த மாதிரி சொல்ல வார்த்தையே இல்ல. படம் வேற லெவல இருக்கணும். சூப்பரா இருக்கணும். கன்ஃபார்ம் ஆஸ்கார் அவார்ட். பாசிட்டிவ் எண்டிங் எல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. தனுஷ் ஃபேன்ஸ் இல்லை, எல்லா ஃபேன்ஸும் பார்க்கலாம். லால் சார் குறிப்பாக சொன்னால் அவர் கண்டிப்பாக வாட அவங்காரு. தனுஷ் சாருமே அவங்காரு. இன்னும் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு இந்த படம் நின்று பேசுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமிக்கிருங்க.